தெய்வமே தெய்வம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்குமே ஒரு வணக்கத்தை வச்சுட்டு இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாமா? சூப்பரா பிளான் போட்டு திருடி ஆனா கேவலமா மாட்டிக்கின அஞ்சு புத்திசாலியான சாரி முட்டாளான திருடர்களை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு ஃபன்னி வீடியோ. நம்பர் ஒன், ஜான் மோகனும் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டும் அஞ்சு வருஷமாக எப்படியாச்சும் ஒரு பேங்க்கை கொள்ளையடிக்கணும்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு ஒரு பிளான் போட்டு ஒரு பேங்க்கை சக்ஸஸ்ஃபுல்லாக கொள்ளையடிக்கிறாங்க. கொள்ளையடித்த சந்தோஷத்தில் வெளியே வந்து செல்ஃபி எடுத்து லைக்ஸ் நிறைய கிடைக்க சொல்லிட்டு ஃபேஸ்புக்கில் போடுறாங்க. இவங்களுக்கு லைக்ஸ் கிடைச்சதோ இல்லையோ, ஆனால் போலீஸ்க்கு சரியான துப்பு கிடைச்சிது. வந்து வாடா துப்பு கட்ட நாயின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டாங்க. 18 வயசான ரூபர்ட் சாரட் March 2008 சூப்பராக பிளான் போட்டு கரெக்டாக 8 PM ஒரு கடைக்கு போகிறாரு. அங்கே இருக்க மேனேஜர் கிட்ட கண்ணை காமிச்சு சுற்றுவேன், மணியை வெளியேடு அப்படி சொல்கிறேன். அங்கே இருக்க மேனேஜர் பதிலுக்கு சொல்கிறாங்க, திருடன் சார் இந்த கேஷ் பாக்ஸை என்னால் ஓப்பன் பண்ண முடியாது, ஏன்னா இதில் மணி வாங்கி போட மட்டும்தான் முடியும், இதுலேருந்து மணி எடுக்க முடியாது, என்னோட ஓனரால் மட்டும்தான் இதை ஓப்பன் பண்ணி மணி எடுக்க முடியும் அப்படி சொல்கிறாரு. ரொம்ப புத்திசாலியான ரூபன் ஜாரட் உடனேயும் அவரோட ரெண்டு நம்பரையும் எழுதி கொடுத்து, உங்கள் ஓனர் வந்தால் மறக்காமல் எனக்கு கால் பண்ணு, நான் வந்து திருடிக்கிற சொல்கிறாரு. அதுவும் கொஞ்சம் வேறு மாடுலேஷனில் வர சொல்கிறாரு, உங்கள் ஓனர் வந்தால் நீ கால் பண்ணுன்னா உன்னை நான் சுற்றுவேன் அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அங்கே இருக்க மேனேஜரும் சரி ஓகே சொல்லிட்டு நம்பரை வாங்கி வச்சுட்டு இவர் வெளியே போன பிறகு போலீஸ்க்கு கால் பண்ணி இதை இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. போலீஸும் அப்படியில் வந்துட்டு நீங்கள் அந்த ஆளுக்கு கால் பண்ணி வர சொல்லுங்கள் அப்படி சொல்கிறாங்க. உடனே இங்கே இருக்கிற மேனேஜரும் அவருக்கு கால் பண்ணி, எங்கள் ஓனர் வந்துட்டார், இதுதான் கரெக்ட் டைம், நீங்கள் வந்து கொள்ளையடிக்கணும். அவரும் ரொம்ப ஆசைப்பட்டு எப்படியாச்சும் கொள்ளையடிச்சுன்னு சொல்லிட்டு அந்த கடைக்கு வந்தால் தான் அங்கே ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருக்கு. என்னன்னா அங்கே போலீஸ் இருக்காங்க. வாடா மாப்பிள்ளை போலீஸ் ஸ்டேஷனுக்குன்னு அசால்ட்டாக தூக்கின்னு போயிட்டாங்க. நெக்ஸ்ட் நம்பர் 3, 23 வயசான மேத்யூவும் 20 வயசான மில்லரும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு மாஸ்க் போட்டு திருடுத்தலாம் பழைய டெக்னிக்கு, நான் ஸ்கெட்சிலேயே வரைஞ்சி திருடுத்தா புது டெக்னிக்னு சொல்லிட்டு ஒரு புது டெக்னிக்கை கண்டுபிடிச்சி ஸ்கெட்சால் மூஞ்சில் வரைஞ்சிட்டு போய் ஒரு கடையில் போய் திருடுறாங்க. திருடி முடிச்சுட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக காரில் ஏறி வந்துடுறாங்க. அங்கே இருக்கிற கடைக்காரரும் போலீஸ்க்கு கால் பண்ணி, எங்கள் கடையில் இதைமாரி ஒரு சம்பவம் நடந்துச்சு, இதைமாரி தான் ரெண்டு பேர் வந்தாங்க, அவங்க மூஞ்சி ஃபுல்லாக கிறுக்கின்னு இருந்தாங்க, நீங்கள் எப்படியாச்சும் அவங்க கண்டுபிடிச்சி எங்கள் காசை திருப்பி வாங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரர் போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணவும் போலீஸ் ஒரு செக் போஸ்ட்டில் ஒரு ரெண்டு பேரை பிடிக்கவும் அந்த ரெண்டு பேர் மூஞ்சிலையும் ஸ்கெட்ச் பேனால் கிறுக்கிருக்கவும் அவங்கள பார்த்து, இவ்வளோ கரெக்டாக பக்காவாக மார்க் பண்ணி திருடுனீங்களேடா, ஏன் மூஞ்ச கழுவ மாட்டிங்களா அப்படின்னு கேட்டிருக்கா. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற மேத்யூ சொல்லியிருக்காரு, சார் நாங்கள் அவசரப்பட்டு பெர்மனெண்ட் மார்க்கர் எடுத்து ஃபேஸில் கிறுக்கிக்கணும், அதனால் எங்களால் அதை அழைக்க முடியல அப்படி சொல்லியிருக்கார். ஒரு பெர்மனெண்ட் மார்க்கருக்கும் நார்மல் மார்க்கருக்குமே வித்தியாசம் தெரியாது, நீயெல்லாம் ஒரு திருடனா, மண்டமேல இருக்க கொண்டையை மறந்துட்டேன்னு. அதே மாதிரி தான் இந்த திருடனுங்களோட கேசம், ஃபேஸில் இருக்கிற மார்க் அழைக்கிறதுக்கு அவர் மறந்துட்டார், அதை அழைக்கவும் முடியாது. நெக்ஸ்ட் நம்பர் 4, October 2011 இந்த திருடன் என்ன பண்ணுறாங்கன்னா லண்டன் பேங்க்குக்கு போயிட்டு கொள்ளையடிக்கணும் சொல்லிட்டு டிமாண்ட் பண்ணுறாங்க. $7,00,000 இந்த பேக்கில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேகுக்கு பதிலாக அவங்க கையில் இருந்த கன்னை அந்த கேஷியர்கிட்ட கொடுத்துட்றாங்க. கொடுத்த கொஞ்ச நேரம் கழிச்சு தான் யோசிக்கிறாங்க, ஐயையோ நம்ம என்னடா பேகுக்கு பதிலாக கன்னை கொடுத்துட்டோமேன்னு சொல்லிட்டு நிமிர்ந்து பார்க்குறப்போ அங்கே இருக்க கேஷியர், என்கிட்டயேவா கன்னை கொடுத்தேன்னு இவர் முறைக்க அவர் அந்த இடத்த விட்டு தெரிச்சு ஓட. சூப்பராக இருந்திருக்கோல அந்த டைமு. நெக்ஸ்ட் நம்பர் 5, 1995 ஒரு திருடன் ஒரு பேங்க்குக்கு போய் அங்கே இருக்க கேஷியர் மண்டமில் கன்னை வச்சு கேஷ் எடு இல்லை உன்னை சுற்றுவேன்னு சொல்கிறாரு. உடனே அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் இவங்க பேசுறது இவர் காதில் வேற மாதிரி விழுத்துனால ஒருவேளை இவருக்கு காது கேட்கலையோன்னு அங்கே இருக்கிற கேஷியர், சார் உங்களுக்கு மணி கொண்டு போக பேகு வேணுமா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அதுக்கு அந்த திருடன் சொல்கிறான், இது உண்மையான கன்னு தான், உன்னை சுற்றுவேன் அப்படி சொல்கிறாரு. கேஷியருக்கு உடனே தெரியுது இவருக்கு காது கேட்காதுன்னு. அங்கே இருக்க எம்ப்ளாயை மெதுவாக கூப்பிட்டு, சாரி அவருக்கே மெதுவாக கூப்பிட்டு சொல்லணும், அவர் தான் காது கேட்காது, சத்தமாகவே கூப்பிட்டு சொல்கிறாரு, நம்மளோட ஹலாமை ஆன் பண்ணுங்க அப்படி சொல்கிறாரு. உடனே அங்கே இருக்க எம்ப்ளாயும் ஹலாமை போய் ஆன் பண்ணுறாங்க. அங்கே இருக்கிற எல்லாருக்குமே காது கிழிகிற அளவுக்கு கேட்குது சத்தம். ஆனால் இங்கே திருட வந்தவருக்கு மட்டும் சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியாமல் கேஷுவலாக கன்னை வச்சு நிற்கிறாரு. அப்புறம் போலீஸ் வராங்க, அவரை பிடிச்சிக்கின்னு அசால்ட்டாக கிளம்பி போகிறாங்க. காது கேட்காதவெல்லாம் திருடனான் தான் என்ன பண்ணுறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இன்றைக்கி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க.
பபாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நாளைக்கு இதே மாதிரி ஒரு ஃபன்னியான வீடியோஸோட சந்திக்கிறேன். அன்டில் பபாய்.